இன்றைக்கி நம்ம பாசல் விதிமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாசல் விதிமுறைகள் வங்கிகளை மேற்பார்வை பார்க்குறதுக்காக பாசல் குழுவால் வழங்கப்பட்டது. இது வந்து சர்வதேச வங்கி விதிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச வங்கி விதிமுறைன்னு சொல்கிறப்ப இந்த உலகில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் ஒரு விதிமுறைன்னு இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு முயற்சி அப்படின்லாம். அது மட்டும் இல்லை, இது வங்கிகளுக்கும் நிதி அமைப்புகளுக்கும் ஏற்படும் இடர் வாய்ப்புகள், அதாவது ரிஸ்க்கை மதிப்பிடுறத மையமாக கொண்டுள்ளது. ஏன் இந்த விதிமுறைகள் அப்படின்னு கேட்டால், வங்கிகள் பல்வேறு வகையான மக்களுக்கு கடன் வழங்குறாங்க. இந்த மாதிரி வழங்குறப்ப அதில் இடர் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வங்கிகள் பொதுமக்களோட வைப்பு தொகையையும் பங்குகளையும் வச்சு கடன் கொடுக்குறாங்க. இதனால் வங்கிகள் பல்வேறு விதமான இடர் வாய்ப்புகள் அனுபவிக்கிறாங்க. இதன் விளைவாக சில நேரங்களில் வங்கிகள் வீழ்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட சதவீத மூலதனத்தை முதலீட்டு பத்திரங்களாக, அதாவது செக்யூரிட்டியாக ஒதுக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இடர் வாய்ப்புகளை சமாளிக்க தான் பாசல் கமிட்டி வங்கிகளுக்காக பாசல் நார்ம்ஸ் அப்படின்னு விதிமுறைகள் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாசல் கமிட்டி பாசல் 1, பாசல் 2 மற்றும் பாசல் 3 என அழைக்கப்படும் மூன்று விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. பாசல் 1 1988 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா, கிரெடிட் ரிஸ்க், அதாவது கடன் வழங்குவதில் உள்ள இடர் வாய்ப்புகள் மேலே கவனம் செலுத்தியது. இந்த கிரெடிட் ரிஸ்க்ன்றது கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவரிடம் அசல்லையோ அல்லது வட்டியையோ திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையை குறிக்குது. இதற்காக இந்த பாசல் 1 குறைந்தபட்ச மூலதன தேவை, அதாவது மினிமம் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட், ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ், அதாவது இடர் வாய்ப்பு மதிப்பேற்றப்பட்ட சொத்துக்களில் 8% நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பாசல் 1 நார்ம்ஸை இந்தியா 1999 ஏற்றுக்கொண்டது. அடுத்து பாசல் 2 பற்றி பார்க்கலாம். இது 2004 வெளியிடப்பட்டன. பாசல் 2 விதிமுறைகள் 3 விஷயத்த தூண்களாக கொண்டிருந்தது. ஒன்று வந்து கேபிட்டல் அடிக்வசி ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது போதுமான மூலதன தேவைகள். வங்கிகள் கண்டிப்பாக இடர் வாய்ப்பு மதிப்பேற்றப்பட்ட சொத்துக்களில் 8% போதுமான மூலதனமாக வைக்க வேண்டும். இரண்டாவதாக மேற்பார்வை மறு ஆய்வு. இதன்படி ஒரு வங்கி எதிர்கொள்ளும் 3 வகையான இடர் வாய்ப்புகள், அதாவது கடன், சந்தை மற்றும் செயல்பாடு இடர் வாய்ப்புகள், இவற்றை கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் சிறந்த இடர் மேலாண்மை நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறின. மூன்றாவதாக சந்தை ஒழுக்கம். வங்கிகள் அவங்களோட போதுமான மூலதன தேவைகள் மற்றும் இடர் வாய்ப்புகளை மத்திய வங்கிக்கு கட்டாயமாக வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியா இந்த விதிமுறைகளை பின்பற்றினாலும் வெளிநாடுகளில் பாசல் 2 விதிமுறைகள் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. அடுத்து பாசல் 3 பற்றி பார்க்கலாம். இவை 2010 வெளியிடப்பட்டன. 2008 நடந்த நிதி நெருக்கடிக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த வழிகாட்டுதல் அறிமுகப்படுத்தப்பட்டன. அந்த நேரத்தில் வங்கிகளோட அமைப்பு முறையை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக வளர்ந்த நாடுகள் மூலதனம் கம்மியாகவும் அதிக அளவில் அந்நிய செலாவணியும் குறுகிய கால நிதியளிப்பில் அதிகமாக சார்ந்திருந்தனால இந்த அமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்டது. இந்த விதிமுறைகள் 4 முக்கியமான விஷயங்களில் வங்கிகள் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு சொன்னாங்க. அவை மூலதனம், அந்நிய செலாவணி, நிதி மற்றும் பணப்புழக்கம். போதுமான மூலதன விகிதம் 12.9% இருக்க வேண்டும் என்றும், அந்நிய செலாவணி வீதம் குறைந்தது 3% இருக்க வேண்டும் என்றும், வங்கிகள் போதுமான பணப்புழக்கத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், வங்கிகள் தங்கள் நடவடிக்கைகளுக்கு நிலையான நிதி ஆதாரங்களுடன் நிதியளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது. இந்த 3 பாசல் விதிமுறைகளை செயல்படுத்த காலக்கெடு மார்ச் 2019 இருந்தது. இது மார்ச் 2020 ஒதுக்கி வைக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று நோயின் காரணத்தால் ரிசர்வ் வங்கி பாசல் விதிமுறைகளை மேலும் 6 ஒதுக்கி வைக்க முடிவு செய்தது. 3 பாசல் விதிமுறைகளை இவ்வாறு நீட்டிப்பதால் வங்கிகள் மேல் உள்ள நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது செயல்படாத சொத்துக்கள் போன்ற மூலதன பாரத்தினை குறைக்கிறது.